கொடைக்கானலில் 20 ஏக்கர் பரப்பளவில் 85 கோடி ரூபாய் செலவில் தேசிய மேலாண்மை கல்வி மற்றும் பயிற்சி நிலையம் தொடங்கப்படும். பொது விநியோகம் திட்டத்திற்கு 8437 கோடி ரூபாய் உணவு மானியம் ஒதுக்கீடு செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மீதான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற்றது. அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் இந்த மானிய கோரிக்கைகளை பேரவையில் தாக்கல் செய்தனர். 2021-22 ஆண்டில் கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை 98,036 விவசாயிகளுக்கு சுமார் 763 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 7823 பட்டியலின மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு சுமார் 53 கோடியே 30 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 11,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், குறுவை பயிருக்கு 80 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டமானது அக்டோபர் 2020 முதல் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இத்திட்டமானது குடும்ப அட்டைதாரர்கள் ஆதார் விரல் ரேகை பதிவின் அடிப்படையில் பிற மாநிலங்களிலும் இன்றையமையா பொருட்களை பெற வழிவகை செய்கிறது என்றார். பொது விநியோக திட்டத்தினை திறம்பட செயல்படுத்த நடப்பு நிதியாண்டிற்கான உணவு மானியமாக 8,437.57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மாதம் வரை 3,900 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். விவாதத்தின் மீது பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் செல்லூர் கே ராஜு, மதுரை மாவட்டத்தில் பென்னிக்குயிக் இல்லத்தை அப்புறப்படுத்தி கருணாநிதி பெயரில் நூலகம் கட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், 1911ஆம் ஆண்டு மரணமடைந்த அவர் எப்படி 1912ஆம் ஆண்டு வாழ்ந்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பென்னிக்குயிக் நினைவிடத்தினை மாற்றி அப்புறப்படுத்தி அந்த இடத்தில் கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூலகம் கட்டப்படவிருக்கிறது என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். உறுப்பினர் சொல்வதற்கு ஆதாரம் இருந்தால் அதை நாங்கள் மாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம் என்றார். உறுப்பினர் எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்றும், அது சட்டமன்றத்தில் பதிவாகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தினை தந்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து விவாதத்தில் பேசிய செல்லூர் கே ராஜு, ஸ்ரீரங்கம் மற்றும் ராமேஸ்வரத்தில் யாத்திரை நிவாஸ் உள்ளது போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் யாத்திரை நிவாஸ் கட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவாதத்தில் பேசிய கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், தமிழகத்தில் தற்போது 5 குறியீடு கொண்ட குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளதாகவும், இந்த அட்டை மூலம் உரிய பயனாளிகளுக்கு பயன் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, நியாயவிலை கடைகள் மூலம் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், இதுகுறித்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு நியாயவிலை கடைகள் மூலம் பொருட்கள் வழங்கப்படும் என்றார். தமது தொகுதியில் உள்ள தேங்காய்பட்டினம் துறைமுகவாய் பகுதியில் அடிக்கடி வண்டல் மண் அடைத்துக் கொள்வதாகவும், இதை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறுப்பினர் ராஜேஷ்குமார் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இதை சரி செய்யும் பணி தொடங்கிவிட்டதாக கூறினார். விவாதத்தில் பேசிய திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், கூட்டுறவு நியாயவிலை கடைகளில் முறைகேடுகளை களையவும், நீண்ட நாட்களாக பணியாற்றும் ஊழியர்களை மாற்றவும், திருத்தணியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கொண்டு வரவும், திருத்தணியை சுற்றுலா தலமாக மாற்றவும், பெருநகராட்சியாக உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் மோசடியை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவாதத்தில் பேசிய கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எம் சின்னதுரை, கூட்டுறவு அமைப்புகளை மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், கூட்டுறவு சங்க தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் காமராஜ், 30 கோடி ரூபாய் செலவில் நெல் சேமிப்பு கிடங்கு திருவாரூர் மாவட்டத்தில் அமைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்ததை வரவேற்பதாக தெரிவித்தார். இம்மாவட்டத்தில் வேளாண் கல்லூரி மற்றும் தொழிற்சாலைகளை அமைத்திட வேண்டும் என்று காமராஜ் கேட்டுக்கொண்டார். கடந்த ஆட்சியில் 300 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டதாகவும், உணவு வழங்கல் துறை நவீனமயமாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆறுகள் ஏரிகளின் கரைகளை பராமரித்து மேம்படுத்தி தர வேண்டும் என்றும், விவசாயிகளிடமிருந்து காலம் தாமதிக்காமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாயும் 14 வகையான மளிகை பொருட்களும் பொது விநியோக கடைகள் மூலம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். 2027 கோடி விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது என்று அவர் மேலும் கூறினார். தற்போது உணவுத் துறையில் சென்னை மதுரை உள்ள மண்டலங்களுடன் திருச்சி கோவையில் புதிதாக 2 மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றார். சென்னையில் கொளத்துறை தலைமையிடமாக கொண்டு புதிய மண்டல அலுவலகம் 1 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் காலியாக உள்ள 91 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார். நபார்டு வங்கி உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கூட்டுறவு சங்கங்களில் சுய உதவி குழுக்களுக்கான கடன்களின் வட்டி 12%-ல் 7%-ஆக குறைக்கப்படும் என்றார். பயிர்கடன் தள்ளுபடியை பொறுத்தவரை 81% பேருக்கு ரசீது வழங்கப்பட்டுள்ளதாகவும் சாகுபடி பரப்பளவு பயிருக்கு வழங்க வேண்டிய கடனை விட பல மடங்கு உயர்த்தி வழங்கப்பட்டு அதன் மூலம் 511 கோடி ரூபாய் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். பட்டுக்கோட்டை மற்றும் பர்கூரில் கூட்டுறவுத்துறையின் மூலம் இயங்கும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்றும் இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 22,80,000 செலவாகும் என்றார். இதனால் 312 ஏழை மாணவர்கள் பயன்பெறுவர் என்றும் கூட்டுறவுத்துறை மூலம் 68 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் தேசிய அளவிலான கூட்டுறவு மேலாண்மை படிப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் சுமார் 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை மூலம் கடன் பெறும் கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 5% வட்டியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன் வழங்கப்படும் என்றார். நகர கூட்டுறவு வங்கிகள் மூலம் முதன்முறையாக 10 ஏடிஎம்கள் நிறுவப்படும் என்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு 10 புதிய கிளைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையில் 303 மருந்தகங்கள் இருப்பதாகவும் அதை அடுத்த 5 ஆண்டுகளில் வருடத்திற்கு 60 என்ற அளவில் உயர்த்தி அதன் எண்ணிக்கையை 600 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரோடு மஞ்சள் பெண்ணாகரம் புலி ஆகியவற்றை நாடு முழுவதும் விற்பனை செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்தார்.